அந்த மாநாட்டினுடைய தலைப்பே சனாதன ஒழிப்பு மாநாடு தான். வரவேற்புரை ஆற்றிய ஒரு ஆட்சிய துவங்கியிலிருந்து நன்றி உரை வரை பேசிய எல்லாருமே சனாதன ஒழிப்பு எவ்வளவு அவசியமானது என்பதைத்தான் வலியுறுத்தி பேசினார்கள். ஆனால் இன்றைய தினம் பாஜக தலைவர்கள், மாநில தலைவர்கள் மட்டுமல்ல, அகில இந்திய தலைவர்கள் உட்பட, அமித்ஷா உட்பட, நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட, பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர்கள் உட்பட, ஏதோ உதயநிதி அவர்கள் இந்து மதத்துக்கு எதிராக பேசிவிட்டார் என்பது போல இல்லாத ஒன்றை, பேசாத ஒன்றை திசை திருப்பி இட்டுக்கட்டி அதை இந்து மக்களுக்கு விரோதமாக திருப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்தை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உதயநிதி ரொம்ப தெளிவாக சொன்னார், சனாதன கருத்து என்பது ஒரு நச்சு கருத்து. அதாவது அவரு அங்க பேசிய உதயநிதியோ வேற யாருமோ ஒரு மதத்துக்கு எதிர்ப்பா ஒரு மத உணர்களுடைய உணர்வு புண்படக்கூடிய அளவுக்கு யாரும் ஒன்றும் பேசல. மாறா அவங்க என்ன சொன்னாங்க, சாதி அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனை பாகுபடுத்துவது எப்படி ஆபத்தானது, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லையே, இதையே இந்த நாட்டில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க என்ற அந்த அந்த பிரித்தாளுகிற, பாகுபடுத்துகிற, ஏற்றத்தாழ உருவாக்குகிற அதை வன்மையாக கண்டித்து பேசினார். ஒரு தவறுக்குன்னா அதை கருத்து ரீதியாக சந்திக்கணுமே தவிர அதை சந்திப்பதற்கு தைரியம் இல்லாமல் இன்னைக்கு ஏதோ மிரட்டுகிற துணியில் பேசுவது, ஒரு மதத்தை புண்படுத்தி விட்டார்னு இல்லாத சொல்லுவது என்பதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. இதனாலெல்லாம் அதாவது எதை காட்டுதுன்னா, பாஜகவுக்கு தோல்வி பயம் ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு. அந்த தோல்வி பயத்தில் இவங்க பதற்றாங்கங்கிறதா நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதே தவிர உண்மைக்கு மாறாக இப்படிலாம் பதற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுங்கிறது. ரெண்டாவது, ஒரு விதத்தில் பார்த்தா அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விவாதத்தை ஒரு தேசிய விவாதமாக கொண்டு போயிருக்கிற காரியத்தை அவங்க துவக்கி வச்சிருக்கிறது ஒரு நல்ல காரியம். அது மட்டும் இல்லை, உதயநிதியை ஒரு தேசிய தலைவராக உயர்த்தியிருக்கிற காரியத்தையும் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கமோ, கம்யூனிஸ்டுகளோ, மார்க்சிஸ்டுகளோ, அம்பேத்கரிஸ்டுகளோ, இடதுசாரிகள் எல்லாருமே ஒரு மத அடிப்படையில், இன அடிப்படையில் பாகுபடுத்துவது கூடாது என்ற அந்த நச்சு கருத்தை தான் ஒழிக்க வேண்டும் என்று பாடுபடுகிறோமே தவிர இதில் யாரும் ஒரு மதத்துக்கு இந்த மாதிரி பேசுகிற யாரும் மதத்துக்கு எதிராக ஒன்றும் பேசலாம். அது மட்டும் இல்லை, பாஜக தான் இந்த நாட்டில் வந்து சாதி அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தி, மத அடிப்படையில் இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவ என்று பாகுபடுத்தி இந்த நாட்டில் மத மோதலை உருவாக்கி பல நூறு மக்களை கொன்று குவித்திருக்கிற கட்சி பாஜக தான். நீங்கள் இந்து இந்துன்னு பேசக்கூடிய இந்த கட்சி இந்துக்களுக்கு மட்டும் என்ன சாதிச்சிருக்கு? அந்த கட்சி இன்றைக்கு இந்துக்களுக்கு, நீங்கள் இன்றைக்கி நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு இதெல்லாம் உருவாக்கியிருக்க, இல்லை இந்துக்கள் தானே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாட்டில் மத கலவரத்தை உண்டாக்குவது, மத மோதலை உண்டாக்குவது, தேவாலயங்களை இடித்து தரைமட்டமாக்குறது, மசூதிகளை இடித்து தரைமட்டமாக்குறது, முஸ்லீம்களுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குறது, இந்த கொடூரமான காரியத்தை அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் மற்றவங்களை விமர்சிச்சுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன தரம் இருக்குன்னு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். பேசின மற்றவங்கள்லாம் விட்டுட்டு உதயநிதியை மட்டும் குறி வச்சு நீங்கள் வந்து தாக்குறீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி திமுக தமிழ்நாட்டில் இன்றைக்கி அகில இந்திய அளவில் உருவாகி இருக்கிற இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு பிரதானமான பங்கினை வகிக்குது. எனவே திமுக மீது ஏதாவது இல்லாத களங்கத்தை உண்டாக்க முடியுமா என்று நீங்கள் புழுதி வாரி தூட்டுறதுக்கான முயற்சியை தவிர இந்த முயற்சியில் பாஜக வெற்றி பெறாது. இந்த முயற்சியில் இந்த இப்படி திசை திருப்பதெல்லாம் மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.